இன்னைக்கு வீடியோ நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, பவானியில இருக்கிற காலிங்கராயன் அணைக்கட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஓகேங்க, தண்ணி ஓரளவுக்கு இருக்கு, அளவு இல்லையா, பட் அந்த சைடு பாத்தீங்கன்னா அளவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பிரிட்ஜ் தெரியுது பாத்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி நம்ம இந்த சைடு உள்ள வரணும். ஸோ இதுல அப்படியே நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா அந்த ஒரு அணைக்கட்டை நம்ம பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம பேக் வித் அனதர் வீடியோ. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, என் பேர் சிவா. நான் நிறைய டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வீடியோ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, பவானியில் இருக்கிற காலிங்கராயன் அணைக்கட்டு தான் போயிட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, வீட்டில் எனக்கு போர் அடிச்சது, எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு யோசிக்கும்போது நேற்று நைட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் காலிங்கராயன் அணைக்கட்டு போயிட்டு ரீல்ஸ் போட்டிருந்தார். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கிறது எனக்கு தெரியும், பட் நான் இது வரைக்கும் அங்கே போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். இன்றைக்கி தேதிக்கு அங்கே வாட்டர் லெவல் எப்படி இருக்கும்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் அந்த ரீல்ஸில் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. மேபி அது பழைய வீடியோவாக கூட இருக்கலாம், பரவாயில்ல. வீட்டில் சும்மா இருக்கிறது அங்கே போயாவது பார்க்கலாம்னுட்டு தான் கிளம்பிட்டேன். சரி, அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரூம் சர்ச்சில் எடுக்கலாம் அப்படி தான் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம், அந்த பிளேஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த விலாக் அப்லோட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வீடியோ வராது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணிட்டேன், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓகே, நான் வளவலையும் பேச விரும்பல, கிட்டக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டேம் பக்கத்தில் வந்துட்டேன், இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்க, தண்ணி ஓரளவுக்கு இருக்குது, அந்த பிளேஸும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ணா உள்ள போகலாமா? உள்ள போகலாம்ல, அலவுட் இல்லையா? அட பாவிகளா, இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ள அலவுட் இல்லைன்னு சொல்கிறாங்க. A few moments later. இப்போ இந்த சைடு உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலோட நேம் பார்த்தீங்கன்னா புத்தன்ராயன் திருக்கோயில்னு போட்டிருக்கு. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த அணைக்கட்டுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் மேப்பில் வந்து இந்த கோயிலோட லொக்கேஷன் போட்டு வாங்க, அப்போ தான் ரூட் வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்டும். நீங்கள் அந்த காலிங்கராயன் அணைக்கட்டுன்னு போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மெயின் என்ட்ரன்ஸில் வந்து உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுக்கும் இந்த லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா அந்த ஒரு அணைக்கட்டை நம்ம பார்க்கலாம். வேறு லெவல் இருக்குது, நான் ஆல்ரெடி பார்த்தோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்க்கு அந்த சைடு தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அந்த சைடு தான் போனோம், பட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த பிரிட்ஜெல்லாம் சுற்றி அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி நம்ம இந்த சைடு உள்ளே வரணும். ஸோ எனக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் துணி தவச்சிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க, அதனால் அங்கே பெருசாக வீடியோ பண்ண முடியல. அதனால் நான் டைரெக்டாக ட்ரோன் ஷாட் எடுக்கிறேன். Should I stop or are you falling?
ஓகே கைஸ், அந்த பிளேஸ்லேருந்து நான் கிளம்பிட்டேன். எல்லோரும் ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ அன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஒரு டேமை கட்டினது பார்த்துட்டிங்கன்னா காலிங்கராயர் அப்படிங்கிற ஒரு குறுநிலை மன்னர் தான் அந்த ஒரு டேமை கட்டியிருக்காரு. அதனால தான் அந்த டேமுக்கு காலிங்கராயர் அணைக்கட்டு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நதிநீர் அணைக்கிறோம் நதிநீர் அணைக்கிறோம்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து காவிரி ஆற்றையும் நொய்யல் ஆற்றையும் வந்து இந்த ஒரு வாய்க்கால் மூலமாக அணைச்சிருக்காரு. ஸோ இது வந்து டேம் அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பெரிய வாய்க்கால். ஸோ அந்த ஒரு பெரிய வாய்க்கால் தான் பார்த்துட்டிங்கன்னா காவிரி ஆற்றையும் நொய்யல் ஆற்றையும் இணைக்குது. ஸோ அந்த வாய்க்காலுக்கு நடுவில் அந்த மக்களோட விவசாயங்களுக்கு பயன்படுற வகையில் ஒரு சின்னதாக ஒரு டேம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காலிங்கராயர் அணைக்கட்டோட ஹிஸ்ட்ரி. ஸோ வேறு லெவலில் அந்த காலத்துலேயே ரெண்டு நதியை வந்து ஒரு சின்ன வாய்க்கால் மூலமாக நினச்சிருக்காரு தலைவர். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதோடு நான் அந்த வீடியோவையும் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோலாம் நான் பார்க்குறேன். பை.